நடிகர் சூர்யா அவர்கள் அவருடைய அப்கமிங்கான லைனப்ஸில் டைரக்டர் சுதா கங்கராவோட இயக்கத்தில் நடிக்கிறதா இருக்கார். அது சூர்யாவோட 43வது மூவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இப்போது இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சுதா கங்கரா அவர்கள் சூர்யா 43 படத்துக்கு ஃபீமேல் நஸ்ரியா அவர்கள் நடிக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. கன்ஃபர்மேஷன் ஆகிட்டா நஸ்ரியா அவர்கள் சூர்யாவோட 43வது மூவியில் ஹீரோயினாக நடிப்பாங்க. லாஸ்ட்டாக தமிழ் சினிமாவில் நஸ்ரியா அவர்கள் நடித்த படம் திருமணம் என்னும் நிக்கா. இந்த படத்தில் நடித்து இப்போது 2024 கம்பேக் கொடுக்குறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யாவோட நடிப்பில் அடுத்த ரிலீஸ்னால் கங்குவா படம் 2024 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ சுதா கங்காரா சூர்யா ப்ராஜெக்ட்ஸ்க்கு நஸ்ரியா அவர்கள் ஃபீமேல் லீடு நடிக்கிறதுக்கு படக்குழுவினர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நடிகர் அர்ஜுன் தாஸ் மற்றும் துசரா விஜயன் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் அநீதி. அநீதி படம் இன்னும் அஃபிஷியலாக ஓடிடி மற்றும் ஓவர்சீஸ் பிளாட்ஃபார்மில் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இந்த படம் இப்போது ஓவர்சீஸ் சிம்பிளி சவுத் அஃபிஷியலாக கம்மிங் சொன்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த வாரம் இந்த படம் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ஓவர்சீஸ் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. ஓடிடி ரிலீஸ் எதையும் வெளியாகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு சிம்பிளி சவுத் மட்டும் அஃபிஷியலாக கம்மிங் சொன்னு அறிவிச்சிருக்காங்க. நடிகர் ஜெயம்ரவி நடிப்பில் அப்கமிங்கான படம் இறைவன். இறைவன் படம் இப்போ அஃபிஷியலாக ஓவர்சீஸ் யூஎஸ்ஏல டென்ட் கொட்டா ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி, நயன்தாரா, டைரக்டர் அகமதோட இயக்கத்தில் இந்த படம் செப்டம்பர் 28 ரிலீஸ் ஆகுது. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் சைக்கோ த்ரில்லர் மூவியாக செப்டம்பர் 28 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் ஷாருக்கானோட நடிப்பில் இன்னைக்கு பெரிய அளவில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ஜவான். இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் ஷாருக்கானோட நடிப்பில் இந்த வருஷம் 2023 பத்தாம் படம் ரிலீஸ் ஆகி 1000 கோடி கலெக்ட் ஆயிருக்கு. இப்போ ஷாருக்கானோட 2வது படமாக 2023 ஜவான் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் வரவேற்பு பெறப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஜீவா மற்றும் பிரபுதேவாவோட அப்கமிங்கான லைனப் சொல்லுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார். இப்போதைக்கு நடிகர் ஜீவா அவர்கள் அப்கமிங்காக கமிட் ஆகியிருக்க படம் டைரக்டர் பா விஜயோட இயக்கத்தில் ரஷிகானா அவர்கள் ஃபீமேலாக நடிக்கிற படத்தில் கமிட் ஆகியிருக்காரு. இன்னும் அந்த படத்துக்கு டைட்டில் வைக்கலை. இப்போ பிரபு தேவாவோட அப்கமிங்கான லைனப்ஸ் உல்ஃப் மற்றும் ஃப்ளாஷ்பேக் 2 படத்தோட ஷூட்டிங்கிலும் எடுத்து முடித்தாச்சு. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் மற்றும் ரெடி டு ரிலீஸில் இருக்குது. இப்போதைக்கு ஜீவா மற்றும் பிரபு தேவாவோட அப்கமிங்கான லைனப்ஸ் இந்த படங்களெல்லாம்